செல்வி நம்ம வீட்டு சுவை. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் சால் நான் சொல்வாங்க, அது வந்து ரோட்டு கடை, இங்க ரோட்டு ஓரத்துல கடைகள்ல செய்வாங்க, அது ஒரு டேஸ்டியா இருக்கும். அதை நம்ம வீட்லயே கொஞ்சம் சிக்கனோட எலும்பு மட்டும் போட்டு சால் நான் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். நான் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் என்னென்ன வதக்கிடு வதக்கி அரைக்க போகிறேன், அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகு ஒரு ஸ்பூன். தனியா தூள், தனியா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க, என்கிட்ட தனியா பவுடர் தான் இருக்குது, அது ஒரு ஸ்பூனு. அப்புறம் இது பாருங்க, பட்டை லவங்கம் ஒரு நாலு லவங்கம், ஒரே ஒரு பட்டை. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, தேங்காய் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்லை, தேங்காய் கொஞ்சமாக ஒரு பதம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் உடச்ச கடலை, பொறிக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உடச்ச கடலை, அது ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஸ்பூனில், சின்ன ஸ்பூன்லேயே ஒரு நாலு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை மட்டும் எடுத்து வச்சிடலாம் கீழே. இதெல்லாம் வந்து நான் லைட்டாக வறுத்துக்க போகிறேன், லைட்டாக வதக்கினா போதும். வதக்கி எல்லாத்தையும் நம்ம உடச்சக்கல்லையும் போட்டு அரைச்சி வச்சிடலாம். அப்புறம் பாருங்கள், சிக்கன் சும்மா எலும்பு தான், இது சிக்கனோட எலும்பு, இது ஒரு 100 கிராம் தான் இருக்கும். அந்த வாசனைக்காக போடுறதுக்காக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் அப்படியே செய்கிறப்பவே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடாயில் சும்மா ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றாமல் கூட வறுக்கலாம், ஆனால் ஒரு கால் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மிளகு இருக்கு இல்லைங்களா, மிளகு ஒரு ஸ்பூன், பெப்பர் ஒரு ஸ்பூன், லவங்கம் பட்டை அது ஒரு அரை ஸ்பூன் இருக்கும், சோம்பு சோம்பு ஒரு அரை ஸ்பூன், லைட்டாக சும்மா ஒரு வரை வறுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நம்ம அப்போல்லாம் ஹோட்டலுங்களில் கூட இது தான் பண்ணுவாங்க. நம்ம இதில் சிக்கன் போடாமல் வெறும் தக்காளி மட்டும் போட்டு தான் எப்போவுமே பண்ணுவோம். நம்ம இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, பரோட்டாலாம் செய்ய பொறுமை இல்லை, நான் இட்லி தான் செய்திருக்கேன் இன்றைக்கி. இது வந்து அவ்வளோ டேஸ்டாக, ஒரு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அது மாதிரி இருக்கும். நான் இட்லி செய்தாக்க நிறைய விருந்தினர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் இந்த அளவு போட்டிங்கன்னாக்கா இந்த பாத்திரம் ஃபுல் அளவு வரும். ஏன்னா அந்த உடச்சக்கல்ல போடுறதால அவ்வளோ திக்னஸ்ஸு. இது வந்து அந்த சால்னான் வாங்க, அந்த சிக்கன்லாம் போட்டாக்கா மில்ட்ரி ஹோட்டல்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அப்போல்லாம் அப்போ சேர் வான் வாங்க. இது வந்து நம்ம வீட்டில் நம்ம ஈஸியாக இருக்கிறத வச்சு செய்யலாம். முந்திரி கூட கொஞ்சம் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன் பாருங்கள். நீங்கள் சிக்கன் போடாமல் அப்படியே செய்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சால்னா ரோட்டு கடை சால்னா இது வதக்கியாச்சு. இப்போ இந்த தனியா தூளையும் போட்டு வதக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினீங்கன்னாவே போதும். இதை பாருங்க, இப்போ இதை நம்ம இந்த உடச்சக்கல்லையும் போட்டுட்டு அரைச்சிட வேண்டியதுதான். உடச்சக்கல்லையும் போட்டுட்டு அதையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அந்த சால்னா எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. அந்த சால்னா குழம்புக்கு தேவையானது 2 வெங்காயம் எடுத்து நான் 1 வெங்காயம் அதில் வதக்கி போட்டுட்டு 1 வெங்காயம்
கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி தக்காளி ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரல் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிடுங்க கடாயில். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன, நான் வந்து குக்கர்லேயே அப்படியே தாளித்து விட்டுடுவேன். ஆனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து கடாயில் தாளிச்சுட்டு அப்புறமா நான் குக்கரில் எடுத்து போட போகிறேன். அதே தான், ஒரு 2 லவங்கம், ஒரே ஒரு அரை பட்டை போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அதுலேயும் அரைச்சிருக்கோம், நம்ம கறி மசாலாத்தூள் போட போகிறோம், அதெல்லாம் இது ரொம்ப தேவையில்லை. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போல்லாம் அம்மாலாம் விருந்தாளி வந்துட்டாங்கன்னாக்கா இட்லி பண்ணிவிட்டு நம்ம சட்னி எவ்வளோ பண்ண முடியும், நிறைய பண்ண முடியாது இல்லையா. இந்த தக்காளி சால்னா குழம்பு தான் வச்சு விட்டுடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன், அந்த இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் நிறைய பேர் ஏன் நீ இது இன்னும் போடாமல் இருக்கீங்க, போடுங்க போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்ததால் நான் இப்போ போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் செய்து பாருங்கள். 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், நான் எப்பவும் எண்ணெயில் தானே போடுவேன், அதால் 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. மற்றும் நம்ம வெங்காயம், நம்ம இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோ இல்லையா, அதையும் போட்டுருங்க. நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அதில் 1/2 ஸ்பூன் போட்டு அரைக்க வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுவே பாருங்கள், நிறைய குழம்பு வந்துடும் பாருங்களேன். நான் இன்னும் இதை விட இன்னும் எவ்வளோ கம்மியாக செய்து காமிக்கிறதுன்னு தெரியல. அதாவது கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டுருங்க. புதினாவும் ஒரு 4 தழை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்கு, நான் போடுறேன். நல்லா வதக்கிடலாங்க. தெரியுதுங்களா, நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடுங்க. இந்த பக்கம் புதினா ஒரு 5-6 தழை இருந்தது, அதையும் போட்டுட்டேன். நல்லா இப்போ வதங்கிடுச்சு. நம்ம இதில் இந்த சிக்கனையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம். நான் எலும்பு தான் எடுத்து வச்சுருந்தேன், அந்த ஜூஸு தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான்வெஜ் சால்னா வேணும்னா சிக்கன் போடுங்க, இல்லைன்னா வெறும் தக்காளியை மட்டும் போட்டு பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எப்போவுமே சிக்கன் எந்த நேரமும் இருக்காது. அப்போ நம்ம வந்து நிறைய வெறும் தக்காளி சால்னா தான் பண்ணுவோம். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கோ. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் போடுறேன், நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஃபுல்லாக 1 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் ஒரே 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம மிளகு தான் வேறு அரைச்சி போட போகிறோம். போட்டுருக்கேன், ஆனால் இது குழம்பு நிறைய ஆகும், அதால் காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் இன்னும் தேவையினாலும் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள் வேணும்னா, ஏன்னா குழம்பு நிறைய ஆகிடும். அப்போ நம்ம காரம் இல்லாமல் ஆகிட போதும். நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த டைமில். நான் நல்லா ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், எல்லாம் வதக்கிட்டேன். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 டம்ளர் இல்லை ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இந்த குக்கரில் ஊற்றி நான் வந்து ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். இதை பாருங்கள், நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது வந்து ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். வெந்த பிறகு நம்ம அரைச்சதை ஊற்றி திருப்பியும் தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றி
கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதுதாங்க. சால்னா ரெடி ஆயிடும். சிக்கன் சால்னா விசில் வந்து நான் ஒரு அஞ்சு விசில் வச்சேங்க, நல்லா கறி வேகட்டோன்றதுக்காக. இதுவாக வச்சு திறந்து பார்க்கலாமா? தெரியுதுங்களா நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, தனியாத்தூள், மிளகு, சோம்பு, பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன், டீஸ்பூன் உடச்சக்கல்லை வதக்கிட்டு, உடச்சக்கல்லை மட்டும் வறுக்கலை, மீதியெல்லாம் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஊற்றுவோம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்க அரைச்ச உடனே. இது நிறைய குழம்பாகுங்க. வெறும் நீங்கள் தக்காளி சால்னா இட்லிக்கு வச்சிங்கன்னாக்கா, யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்க நிறைய பேருக்கு வேணும்னு சொன்னால் நம்ம இந்த குழம்பு தாங்க செய்யணும். அவ்வளோ நிறைய ஆகுங்க, கொஞ்சம் பண்ணிங்கன்னாதே போதும். ஏன்னா அந்த நம்ம உடச்சக்கல்ல போடுறதால அவ்வளோ திக்னஸ் கொடுக்கும். நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் அதில் முந்திரி போடுவாங்க, என்னென்னவோ போடுவாங்க, தேவையில்லை. இதுவே பயங்கர டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. அரைச்சதை ஊற்றி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அப்போ கூட பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது. நான் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றுறேன். ஏன்னா நம்ம வந்து இட்லியில் வந்து இப்படி நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோ பரோட்டாவோ எதுக்குமே கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். சிக்கன் வேக வைக்கிறப்போ ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சோம். அதுக்கு பிறகு அந்த அரைச்சதை போட்டப்போ ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றியும் திக்காக இருக்குது. நீங்கள் கொதிக்கிறப்போ இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இறக்குறப்ப பாருங்கள் சரியாக இருக்கும். கரெக்டாக இருக்குங்க. காரம்லாம் அப்படி கார சாரமான சால்லாம் ரோட்டு கடை சால்லன்னா நம்ம வீட்டில் செய்த நம்ம வீட்டு சுவையில் நம்ம செய்த சால்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இறக்கிட வேண்டியது தான். ஓகேங்களா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தெரியுதுங்களா இப்போ வரணுமா? பாருங்கள் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் வந்து அப்படி பிரிஞ்சு வருங்க. அப்போ நம்ம நிறுத்திட்டு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டு. இந்த பதம் தான் போதும். நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப கம்ம கம்ம கம்மன்னு பயங்கர டேஸ்ட்டில் இருக்குது. சால்னாவும் இட்லியும் ரெடி. நீங்கள் பரோட்டா சப்பாத்தி எல்லாம் பண்ணிட்டோம் சாப்பிட்லாம். நான் சிம்பிளாக இட்லி தான். பரோட்டாலாம் செய்கிற அளவு எனக்கு பொறுமை இல்லைப்பா. அதால் இட்லி, தோசை, சப்பாத்தி. அடிக்கடி இந்த தக்காளி சால்னா நான் எப்போவுமே செய்வேன். எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே நாக்கில் எச்சில் வரும். அந்த அளவு டேஸ்டியாக இருக்குது. கார சாரமான ரோட்டுக்கடை சால்னா ரெடி. சிக்கன் சால்னா பாருங்க இந்த அளவு திக்கு வேணும்னா, இன்னும் கூட தண்ணி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லாயிருக்கா? இப்போ இந்த சால்னாவை எடுத்து நாம் இந்த இட்லி மேலே ஊற்றலாம். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? சாப்பிடணும் போல இருக்கா? செய்து சாப்பிடுங்களேன். வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுத்து அசத்துங்க. உண்மையிலேயே ரொம்ப 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 டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்டு சுவையில் நான் ரொம்ப சிம்பிளாக வெறும் உடச்சக்கல்லையை வச்சு தான். தேங்காய் இல்லைன்னா கூட பரவாயில்லை. உடச்சக்கல்லையை வச்சு நான் இந்த சால் நான் பண்ணியிருக்கேன். அந்த மிளகு,
அந்த வாசனை காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அவசியமாக வீட்டில் செய்யுங்க. சிக்கன் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா வெறும் வெங்காயம் தக்காளி நிறைய போட்டு செய்யுங்க. டேஸ்டியான சால்னா. நம்மெல்லாம் ரோட்டு கடை ஓரத்தில் போய் சாப்பிடுவோமா இல்லையான்னு தெரியாது. அதே சுவையோடு, அதை விட சுவையோடு நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்லாமே. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தனா செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சுவையில் மீண்டும் சந்திப்போமா. வணக்கம். தனா செல்வி.